ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஃபைனலாக ஓபி 41 அப்டேட்டுக்கான மெயின்டெனன்ஸ் பிரேக் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் எனிமியை ஷூட் பண்ணும்போது முன்ன காட்டின மாதிரி ரெட் கலர் டேமேஜ் காட்ட மாட்டேங்குது ப்ரோ. நான் எனிமே எங்கே அடித்தாலும் எனக்கு வந்து எல்லோ கலர் டேமேஜ் மட்டும் தான் காட்டுது. ஹெட்ல அடிச்சா கூட எல்லோ கலர் மட்டும் தான் ப்ரோ வருது, ரெட் கலர் டேமேஜே காணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை வந்து மாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா ப்ரோ, அது வந்து எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதை எப்படி மாத்துறது, எப்படி பழைய மாதிரி மாத்துறதுன்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது கூடவே நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், லீக்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு அந்த OB41 அப்டேட்டுக்கான மெயின்டெனன்ஸ் பிரேக்லாம் வந்து முடிஞ்சு போய் எல்லோரும் வந்து கேம் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிட்டுப்பீங்க நினைக்கிறேன். இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா பீக்கை மாற்றினதாக இருக்கட்டும், ஃபேக்ட்ரியை மாற்றினது, புது ட்ரைனிங் கிரவுண்டு அதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சேஞ்ச் வந்து கேமுக்குள்ளே பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கலன்றத ஃபஸ்ட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த அப்டேட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கானுங்க. லைக் இந்த ஒரு அப்டேட்டில் என்ன தான் வந்து பீக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மாற்றி அதெல்லாம் வந்து கடுப்பேற்றினாலும் அந்த எக்ஸ்ட்ரா சில டேஜ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த ஜோம்பி மூட திருப்பி கேமுக்குள்ளே கொண்டு வந்தது, அது மூலயமா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறதுலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. மெயினாக இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு காமன் ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ப்ரோ நான் எனிமியை ஷூட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட் அடித்தேன் அப்படின்னா ரெட் கலர் டேமேஜ் காட்டும். பட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து எனிமியோட ஹெட்லேயே அடித்தாலும் எனக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த எல்லோ கலர் டேமேஜ் மட்டும் தான் ப்ரோ காட்டுது. இது எப்படி மாற்றுறது, இதை மாற்றவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் செட்டிங் சேஞ்ச் தான். அதை நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். அதை நீங்கள் வந்து பழைய மாதிரி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் உள்ள பேஜ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் இருக்கும். கண்ட்ரோல்ஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு தொங்கி வந்துட்டு பாருங்கள், விஷுவல் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேங்களா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு நோ பிளட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளிக் ஆகிருக்கும். இன்கேஸ் இதில் வந்து உங்களோட ஆப்ஷன் இதில் நோ பிளட்டில் வந்து கிளிக் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான், நீங்கள் ஹெட்டில் அடித்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் டேமேஜ் காட்டாது. அதுலேயே அவங்க போட்டிருப்பாங்களே நோ பிளட்னு சொல்லி, நோ பிளட்னா உங்களுக்கு வந்து பிளட்டே காட்டாது, ஓகேங்களா. ஸோ அதை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நோ பிளட்லேருந்து டார்க்குக்கு வந்து மாற்றுங்க, ஓகேங்களா. ஸோ டார்க்குக்கு வந்து மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னே இருந்த மாதிரியே வந்து காட்டுன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்கள். இவ்வளோ தாங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் செட்டிங் தான். அதை நீங்கள் மாற்றினாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னே இருந்த மாதிரி மாறிக்கின்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு போய் இதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு தெரியல, ஓகேங்களா. ஜஸ்ட் மாற்றலாம் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அங்கே அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி மாற்ற சொல்லி சொல்லுங்கள், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம கேம் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா மேஜிக் கியூப் செக்ஷனு. மேஜிக் கியூப் ஸ்டோரில் கண்டிப்பாக நமக்கு இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. பட் எதிர்பார்க்காத விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இன்குபேட்டர் பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லிட்டு சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் மெயினாக அந்த ஓல்டு ஜீப் ஸ்கின்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஃபயரோட ஃபஸ்ட்டு அந்த மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டில் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமாக தெரியுது பார்க்குறதுக்கு. அண்ட் இதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜோம்பி மூலாக இருக்கட்டும், அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ வஸ்துறானுங்க. அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட் சிஸ்டம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நிறைய ரிவார்ட்ஸ் க்ளைம் பண்ணுங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா நிறைய ரிவார்ட்ஸ் க்ளைம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் எந்த ஒரு ஸ்டோருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். அந்த ஜோம்பி மூட் ப்ளே பண்ணுறது மூலயமா அவங்க டோக்கன் கொடுப்பானுங்க. அந்த டோக்கனை வச்சு இதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணி வாங்க முடியுன்றத தெரிஞ்சுக்கோ. இல்லை எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் கொடுத்துருக்கானுங்க அந்த ஜோம்பி மூடுங்கவும். ஸோ ஓரளவுக்கு வந்து ரீசெண்டாக தான் கொடுத்துருக்கானுங்க. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அண்ட் இந்த ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது உள்ளே போனீங்க அப்படின்னா ஈஸி, ஹார்டு, அப்புறம் டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு மூணு லெவல் இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் நீங்கள் ப்ளே பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. லைக் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த இது வந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஜோம்பி மூடு. ஸோ அந்த அது ப்ளே பண்ணும்போது எந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக்ல இருக்கும். இதை நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தேவைப்படும். இது நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இதிலேயே நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். இதை ப்ளே பண்ணுறது மூலயமா உங்களுக்கு கம்பேரிங் டு அந்த ஈஸி அந்த இதை வந்து ப்ளே பண்ணுறதை விட இந்த மூணு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த ஓபி அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரீ பார்த்துறோம் சொல்லிட்டு அதே ஃப்ரீ ரிவார்ட் தான். லைக் அந்த ஏடபிள்யூ கன் ஸ்கின்ல ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீ ரூம் கார்டு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்டில், ஐ மீன் ஃப்ரீ பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டில் வந்திருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூசி கன் ஸ்கின் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வெப்பன் ட்ரையல் வந்திருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கமிங் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட் வந்து வரப்போகுது இல்லையா. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இதோ இந்த ஒரு
ஃபீமேல் பண்டில் அப்படி இல்லைனா ஸோ இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் வந்து வாங்க முடியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா பீக் டே அன்னைக்கு சந்தையாக ரிவார்ட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை பற்றி இது வரைக்கும் சொல்லலை, சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதற்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த யூசி கன் ஸ்கின்னோட சேர்த்து ஒரு க்ளோவால் ஸ்கின் நமக்கு வந்து வெப்பன் ட்ரையல் ஆட் பண்ணியிருக்காங்க. க்ளோவால் ஸ்கின் வந்து வெப்பன் ட்ரையல் ஆட் பண்ணுறது ஃப்ரீ ஃபயர்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஆனிவர்சரி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணியும் இல்லை இந்த இது ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு க்ளோவால் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, பட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கிடையாது, வெப்பன் ட்ரையல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட்யூம் வந்து செம்மையாக இருக்குதுங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாட்டி ஒபி 41 அப்படின்ற பேஸ் பண்ணி கேம்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அதெல்லாம், ஓகேங்களா? இன்னும் பேலன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் அடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஆனிவர்சரி ஈவெண்ட் வந்து வரும், அதில் ரிவார்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா இப்போ இன்னும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேம் ஃபைலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது தெரியல, அதனால் நான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு அடுத்த இதில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில் சொல்கிறேன், ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மெயினாக இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அதே மாதிரி அந்த ரெட் கலர் டேமேஜ் காட்டாமல் ரொம்ப இது மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்தாங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் இது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து ராம்பேஜ் ஈவெண்ட் வரப்போகுது, அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா பூயாடே ஈவெண்ட்டும் வரப்போகுது. பூயாடே ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு லாஸ்ட் இயரில் வந்து ஈவோ பண்ணல் திருப்பியும் கேம்குள்ளே வரதாக இருக்கட்டும், அப்புறம் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேம்குள்ளே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒரு ஈவோ கன் ஸ்கின் வந்து க்ரோஸா கன் ஸ்கின்னு, அந்த க்ரோஸா கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூயா ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ அந்த கன் ஸ்கின் எப்படி இருக்குது, அதோட ஐ மீன் அதோட லெவல் 7 எமோட் என்ன, அதோட பவர் என்னன்றத பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய அப்டேட்ஸ் இருக்குதுங்க, ஓகேங்களா? அது எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோவை நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுற அந்த எட்டாவது ஹாட்டின் சிம்பிள கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மெயினாக அவங்க ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் குரூப்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ரெட் டேமேஜ் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இவங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு இவங்க வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஹாவ் எ நைஸ் டே. Believe life has lot of surprises for everyone. Nobody can predict life. Anything can happen in life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நமக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.